என்னால் சுவாசிக்க முடியவில்லை, என்னை கொன்று விடாதீர்கள். இது ஜார்ஜ் பிளாய்டின் கடைசி குரல். இந்த குரலில் இருந்த ஓலம் உலகத்தையே அதிர வைத்தது. கருப்பின மக்களுக்கு எதிரான அதிகார திமிரின் பிரதிபலிப்பாக குரல் வளை நசுக்கப்பட்டு மறித்து போனார் ஜார்ஜ். கொரோனாவையும் மீறி உலகமெங்கும் கண்டனங்களும் போராட்டங்களும் நிகழ்ந்தது. எங்கோ தூரத்தில் ஏதோ ஒரு நாட்டில் நிகழ்ந்த நிகழ்வாக இதை கடந்து சென்றுவிட முடியாது. ஏனெனில் உலகமெங்கும் அதிகாரமும் பாசிசமும் எளிய மக்களை கொன்று குவிப்பது நடந்து வருகிறது. ஜார்ஜ் பிளாய்டின் மீது நிறவரி கட்டவிழ்த்து விடப்பட்டது. இங்கு எளியவர்களின் மீதான அதிகார அத்துமீறல் தலை விரித்தாடுகிறது. அப்படியாக மனிதம் மறக்கப்பட்ட நிகழ்வாகி இருக்கிறது சாத்தான்குளம் லாக்அப் மரணம். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் ஊரடங்கு நேரத்தில் கூடுதல் நேரம் கடையை திறந்து வைத்ததாக கூறி தந்தை ஜெயராஜையும் மகன் பெண்ணிக்ஸையும் விசாரணைக்கு அழைத்துச் சென்ற நிலையில் இருவரும் கோவில்பட்டி கிளை சிறையில் மரணமடைந்த சம்பவம் தமிழகத்தில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தி வருகிறது. மனித உரிமைகளை மீறி கொடூரமான செயல்களில் ஈடுபட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் அவர்களது குடும்பத்துக்கு உரிய நீதி வழங்கப்பட வேண்டும் என்றும் பலரும் கூறி வருகின்றனர். தற்போது இந்த சம்பவம் தேசிய அளவில் பலரது கவனத்தையும் பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் தவிர்க்க வேண்டிய மிக முக்கியமான அநீதிகளில் ஒன்று லாக்அப் மரணம். முன்பெல்லாம் லாக்அப் மரணங்கள் அந்தந்த மாவட்டத்தை தாண்டி பொதுவெளியில் தெரியாது. அதிகார வர்க்கம் எளிதில் அதை மூடி மறைத்துவிடும். ஆனால் மில்லினிய வருடத்தில் கையடக்க தொழில்நுட்பத்தால் எந்த செய்தி என்றாலும் அனைத்து மக்களின் கவனத்துக்கும் கொண்டு சேர்த்து விடுகிறது. அதன்படி சமூக வலைதளங்களில் ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயராஜ் அண்ட் ஃபினிக்ஸ் என்ற ஹேஷ்டேக்கின் கீழ் அரசியல், சினிமா மற்றும் விளையாட்டுத்துறை பிரபலங்கள் பலரும் இருவரின் மரணத்துக்கும் நீதி கேட்டு தங்களது கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர். முன்னதாக தந்தை மகன் இருவரும் அராஜக போலீசாரால் கொடுமைக்குள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட நிலையில் வேதனை தீயில் வெந்து கொண்டிருக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கு திமுக சார்பில் 25 லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவித்தார் திமுக தலைவர் மு க ஸ்டாலின். இதனை திமுக எம்பி கனிமொழி நேரில் சென்று வழங்கியது குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான மு க ஸ்டாலின் இந்த லாக்அப் மரணம் குறித்து தனது கருத்தினை தார். அவரின் கருத்து மிக முக்கியமான ஒன்று. இருவருக்கு ஏற்பட்ட அநீதி என்னை தூங்க விடவில்லை. இவர்களின் குடும்பத்திற்கு ஏற்பட்டிருக்கும் சோகமும் அநீதியும் வார்த்தைகளால் அடக்க முடியாதவை. கொடூரத்தின் உச்சமாக ஆசன வாயில் லத்தியை கொண்டு தாக்குதல், நெஞ்சின் மீது ஏறி நின்று மிதித்தல் என்று கேள்விப்படும் ஒவ்வொரு செய்தியும் மனதை உலுக்குகிறது. இந்த மனிதாபிமானமற்ற மிருகத்தனமான செயல்கள் பேரதிர்ச்சி அளிக்கிறது என்கிற அவரின் கருத்தின் சாரம் மக்களால் சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டது. வணக்கம். ஜெயராஜ் பென்னிக்ஸ் இந்த இரு பெயர்களை கடந்த சில நாட்களில் யாரும் மறந்திருக்க முடியாது. காவல்துறையினரின் வன்முறையால், அராஜகத்தால் இந்த இருவரை இன்று நாம் இழந்து நிற்கிறோம். கடந்த இரு தினங்களாக இந்த சம்பவம் பற்றி வரும் செய்திகளை, புகைப்படங்களை, உறவினர் கூறும் நிகழ்வுகளை, நண்பர்கள் பகிரும் சோகங்களை காணும்போது மனம் ஏற்க மறுக்கிறது. மீளா சோகமும் தீரா துயரமும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த இருவருக்கு ஏற்பட்ட அநீதி என்னை தூங்க விடவில்லை. இவர்களின் குடும்பத்திற்கு ஏற்பட்டிருக்கும் அநீதியும் சோகமும் வார்த்தைகளால் அடக்க முடியாதவை. இந்த சம்பவத்தை பற்றி பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் வரும் தகவல்கள் அதிர்ச்சி அளிக்கின்றன. கொடூரத்தின் உச்சமாக ஆசன வாயிலில் லத்தியை கொண்டு தாக்குதல், நெஞ்சில் மீது ஏறி நின்று மிதித்தல் என்று கேள்விப்படும் ஒவ்வொரு செய்தியும் மனதை உலுக்குகிறது. இந்த மனிதாபிமானமற்ற மிருகத்தனமான செயல்கள் பேரதிர்ச்சி அளிக்கிறது. தன் கடையை ஊரடங்கு நேரத்தில் மூடுவதற்கு தாமதமாக்கினார்கள் என்ற காரணத்திற்காக இப்படிப்பட்ட தாக்குதல்களை நிகழ்த்த காவல்துறையினருக்கு யார் அனுமதி தந்தது? ஜெயராஜ் மற்றும் பெனிக்ஸின் இன்னுயிருக்கு எந்த நிவாரணமும் ஈடு இல்லை. எனினும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் உள்ள 3 பெண் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு உறுதுணையாக நிற்க திமுக சார்பில் 25 லட்சம் ரூபாய் நிவாரணமாக அளித்துள்ளோம். இந்த வழக்கின் விசாரணையை வேகமாகவும் தீவிரமாகவும் நேர்த்தியாகவும் நடத்தி பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நீதி கிடைக்க சட்ட ரீதியாகவும் திமுக துணை நிற்கும். இந்த உயிர் பலிக்கு நிச்சயம் பொறுப்பேற்க வேண்டியது முதலமைச்சர் தான். மக்கள் மன்றத்தால் அவர் விரைவில்
தண்டிக்கப்படுவார். தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பல பிரபலங்களும் குரல் எழுப்பி வருகின்றனர். மிக முக்கியமான மற்றொரு செய்தி என்னவென்றால், தமிழகத்தை தாண்டி இந்திய அளவில் பேசப்படுவதே, குறிப்பாக இந்திய கிரிக்கெட் வீரர்கள் கருத்து தெரிவித்திருப்பது உலக அளவில் பேசு பொருளாக மாற்றியிருக்கிறது. கிரிக்கெட் வீரர் ஷிக்கர் தவான் ட்விட்டரில், தமிழகத்தில் ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸுக்கு நடந்த கொடூரத்தை கேள்விப்பட்டு அதிர்ச்சி அடைந்தேன். நாம் அனைவரும் அவர்களின் குடும்பத்துக்கு நீதி கிடைக்க நிச்சயமாக குரல் கொடுக்க வேண்டும் என வேதனையுடன் தெரிவித்துள்ளார். தமிழ் மீதும் தமிழர்கள் மீதும் கிரிக்கெட் வீரர் ஹர்பஜன் சிங்கிற்கு எப்போதுமே தனி அன்பு உண்டு. ட்விட்டரில் தமிழ் ரசிகர்களோடு என்றுமே இணைந்திருக்கும் இவர் கடும் கண்டனத்தை ட்விட்டரில் பதிவு செய்திருக்கிறார். அவர் குறிப்பிடும் போது, அடிப்பவனுக்கு தேவை ஆயுதம், வலிப்பவருக்கு தேவை காரணம். இனத்துக்காக, மதத்துக்காக, நிறத்துக்காகன்னு போய் இப்போ எதுக்கு சாகுறோம்னே தெரியாம செத்து போயிட்டாங்க அப்பாவும் மகனும். கடந்து செல்வது எளிதல்ல, நீதி கிடைக்காமல் மறந்து செல்வது மனிதம் அல்ல, மனிதம் எங்கே என்கிற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். திமுக இளைஞரணி செயலாளரும் திரைப்பட நடிகரும் தயாரிப்பாளருமான உதயநிதி ஸ்டாலின் தொடர்ச்சியாக இணையதளத்தில் சாத்தான்குளம் அநீதிக்கு எதிராக தொடர்ச்சியாக கருத்துக்களை பதிவிட்டும் போராடியும் வருகிறார். அதன்படி சாத்தான் குளத்தில் கொலை செய்யப்பட்ட இருவரது போஸ்ட்மார்டம் அறிக்கை வராத நிலையில் பென்னிக்ஸ் மூச்சு திணறலில் இறந்தார் என்றும், அவரது தந்தை ஜெயராஜ் உடல்நலக்குறைவால் மரணமடைந்தார் என்றும் தமிழக முதல்வர் எதன் அடிப்படையில் சொன்னார் என்கிற கேள்வி மக்கள் மத்தியில் ஆளும் கட்சி குறித்த பெரும் நம்பிக்கையின்மையை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமல்ல, ட்விட்டரில் பதிவிடுவதோடு நின்றுவிடாமல் கொரோனா காலத்திலும் களத்தில் இறங்கி பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நேரில் சென்று சந்தித்து ஆறுதல் கூறியிருக்கிறார். ஜெயராஜ் குடும்பத்தை சந்தித்து விட்டு குறிப்பிடும் போது, சாத்தான்குளம் ஜெயராஜ் பென்னிக்ஸ் குடும்பத்துக்கு நேரில் ஆறுதல் கூறினேன். அப்பா தம்பியை பற்றி விசாரிங்க சார், ஒருத்தர் கூட தப்பா சொல்ல மாட்டாங்க. தம்பி அத்தனை முறை இரத்த தானம் பண்ணியிருக்கான், அவ்வளவு நல்லவன். அவங்களை ஹாஸ்பிட்டல்ல இருந்து காப்பாத்தினா போதும்னு தவிச்சோம், ஆனா எல்லாமே முடிஞ்சிருச்சு. அவர்கள் சொல்ல சொல்ல இப்படியான செயலை மிருகங்கள் கூட செய்ய துணியாது என்று தோன்றியது. கிளம்பும் போது எங்களுக்கு நீதி வேணும் சார் என்றனர். எளிய மனிதர்களின் உறுதியான வார்த்தைகள் அவை. நீதி கிடைக்க கழகம் துணை நிற்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக பாலிவுட் நடிகை பிரியங்கா சோப்ரா கருத்து தெரிவிக்கையில், நான் கேள்விப்பட்டதை வைத்து அதிர்ச்சியும் வருத்தமும் கோபமும் அடைந்தேன். இந்த குரூரத்துக்கு எந்த மனிதரும் உகந்தவரல்ல. அது என்ன குற்றமாக இருந்தாலும் சரி, இந்த தவறை செய்தவர்கள் தண்டனையிலிருந்து தப்பிக்க கூடாது. உண்மைகள் வெளியே வர வேண்டும். அந்த குடும்பம் என்ன மாதிரியான சோகத்தில் இருக்கும் என்று என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அவர்களுக்கு என் ஆறுதல்கள், இரங்கல்கள். ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸுக்கு நீதி கிடைக்க நாம் அனைவரும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். மேலும், இது மனித தன்மையற்ற செயல். குற்றம் செய்த காவல்துறை அதிகாரிகள் வெறும் பணிமாற்றல் இடைநீக்கத்தோடு தப்பிக்க கூடாது. உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்று தாப்சி, அனுஷ்கா சர்மா, பிரணிதி சோப்ரா, திஷா பட்டானி, ரகுல் பிரத் சிங், ராஜ்குமார் ராவ், கியாரா அத்வானி, கிருதி கர்பந்தா, கவுர் கான், ஈஷா குப்தா, ஜோயா அக்தர் உள்ளிட்ட பல பாலிவுட் பிரபலங்களும் இந்த சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்துள்ளனர். நீதி நிலைநிறுத்தப்படும் என நம்புவோம் என குறிப்பிட்டு ட்விட்டரில் இரண்டு பக்க அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டார் சூர்யா. அதில், தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் தண்டனையில் இருந்து தப்பிக்க முடியாது என்ற நம்பிக்கையை அரசாங்கமும் நீதி அமைப்புகளும் மக்களிடம் உருவாக்க வேண்டும். மாறாக, நமது அதிகார அமைப்புகள் அவநம்பிக்கையையே ஏற்படுத்துகின்றனர். அதிகார அத்துமீறல் வன்முறையால் ஒருபோதும் மக்களின் மனதை வெல்ல முடியாது. அன்பும் அக்கறையும் கொண்டு கடமையை செய்கிற காவல்துறையினரை மக்களின் மனதில் நிலைத்து நிற்கிறார்கள். தந்தையும் மகனும் ஒரே நேரத்தில் இழந்து வாடுகிற அந்த குடும்பத்தினரின் துயரத்தில் நானும் பங்கெடுத்துக் கொள்கிறேன். இனிமேலும் இது போன்ற அதிகார வன்முறைகள் காவல்துறையில் நிகழாமல் தடுக்க தேவையான மாற்றங்களை, சீர்திருத்தங்களை அரசும் நீதிமன்றமும் பொறுப்புமிக்க காவல் அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். குற்றம் இழைத்தவர்களும் அதற்கு துணை போனவர்களும் விரைவாக தண்டிக்கப்பட்டு நீதி நிலைநிறுத்தப்படும் என்று பொதுமக்களில் ஒருவனாக நானும் காத்திருக்கிறேன் என்று சூர்யா தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சூர்யா அறிக்கை வெளியிட்டதை தொடர்ந்து அவரின் அறிக்கையை குறிப்பிட்டு தம்பியும் நடிகருமான கார்த்தி தனது ட்விட்டர் பதிவில் கூறியிருப்பதாவது, இந்த வலி மிகுந்த சம்பவமும் ஜெயராஜ் குடும்பத்துக்கு அதனால் ஏற்பட்ட அதிர்ச்சியும் நமது நினைவுகளை நீண்ட நாட்களுக்கு ஆக்கிரமித்திருக்கும். இது ஒரு சில தனிப்பட்டவர்களின் தவறா அல்லது ஒட்டுமொத்த அமைப்பின் தவறா என்பது
இந்த வழக்கு எப்படி கையாளப்படுகிறது என்பதன் மூலம் தெரிந்துவிடும் என தெரிவித்துள்ளார். வைரஸை விட ஆபத்தானவர்கள் என்று இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் ட்விட்டிருக்கிறார். அதில் சாத்தான் குளத்தில் நடந்த சம்பவம் கொடூரமானது, மனித நேயத்தை அவமதிக்கும் விதமான செயல், குற்றம் சாட்டப்பட்டுள்ள அதிகாரிகள் தண்டிக்கப்பட வேண்டும், பாதிப்படைந்தவர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும், சில மனிதர்கள் வைரஸை விடவும் ஆபத்தானவர்கள் என்று கூறியுள்ளார். இந்தியாவின் ஜார்ஜ் ஃபிளாய்ட் என இசையமைப்பாளர் இமான் குறிப்பிட்டிருக்கிறார். ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் கொடூரமாக தாக்கப்பட்டதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தேன். முற்றிலும் மனிதாபிமானமற்ற செயல். அவர்கள் அனுபவித்த சித்திரவதைகளை ஜீரணிக்க முடியவில்லை. இரக்கமற்ற இந்த செயலுக்காக அனைவரும் குரல் எழுப்புவோம். ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் இந்தியாவின் ஜார்ஜ் ஃபிளாய்ட் என்று கூறியுள்ளார். திரைப்பட பின்னணி பாடகி சுசித்ரா இது குறித்து அதிகமாக பேசி வருகிறார். அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் இந்த கொடூர சம்பவத்தை அமெரிக்காவில் ஒரு போலீஸ் அதிகாரி இனவெறியால் கருப்பினத்தவர் ஒருவரை கழுத்தை நெறித்து கொன்ற சம்பவத்துடன் ஒப்பிட்டு பேசியிருக்கிறார். இது தவிர தமிழை தாண்டி எல்லா நாட்டினருக்கும் சென்று சேர வேண்டும் என்பதற்காக ஆங்கிலத்தில் இது பற்றி பேசியிருப்பது குறிப்பிடத்தக்கது. Hi, I'm Suchitra. I'm South Indian and I hate how every South Indian issue becomes just a South Indian issue because we don't talk about it in English. So this video is in English and it is to explain in graphic detail what happened to Jayaraj and his son Phoenix during this past one week in a town in my state called Thoothukudi or Tuticorin. This treatment cannot be meted out even to serial killers, and these two gentlemen were completely innocent, and this is what the police did to them. This happened in Tuticorin. First, their knees were smashed with sticks or lathis. Their knees were completely crushed and smashed. Next, their faces were pushed against a wall and blows were rained on their backs and bottom till it ripped and bled. They were stripped completely, and not even their underwear was spared. They were completely stripped naked and thrown into jail. அவரின் வீடியோ இந்திய அளவில் கவனம் பெற்றது. தேசிய அளவிலான சேனல்களிலும் இந்த செய்தி குறித்து பேசி வருகிறார். இது தவிர பாலிவுட் பிரபலங்களும் இவரின் வீடியோவை ஷேர் செய்து கண்டனங்களை பதிவு செய்கிறார்கள். நடிகர் ஜெயம் ரவி, சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் யாரும் இல்லை, இந்த மனிதாபிமானமற்ற செயலுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்று கூறியிருப்பதும், நடிகை ஹன்சிகா ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் மீது கொடூரமாக காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தேன். காவல்துறையினருக்கும் நாட்டுக்கும் இது அவமானம். குற்றவாளிகள் தப்பித்துவிடக் கூடாது. சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம் என்று கூறியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக சாமி, சிங்கம், சிங்கம் டூ, சிங்கம் த்ரீ, சாமி ஸ்கொயர் என போலீஸ் கதையை இயக்கியிருக்கும் இயக்குனர் ஹரி குறிப்பிடும்போது, சாத்தான் குளம் சம்பவம் போல் இனி ஒரு கொடூரம் தமிழக மக்களுக்கு நடந்துவிடக் கூடாது. அதற்கு ஒரே வழி சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் அனைவருக்கும் அதிகபட்ச தண்டனை வழங்குவதே. காவல்துறையில் உள்ள சிலரின் இந்த அத்துமீறல் அந்த துறையையே இன்று களங்கப்படுத்தியுள்ளது. காவல்துறையை பெருமைப்படுத்தி 5 படங்கள் எடுத்ததற்காக இன்று மிகவும் வேதனைப்படுகிறேன் என்று கூறியுள்ளார். இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் கூறும்போது, பிறருக்கு மரணத்தை ஏற்படுத்தும் செயலும் அதிகாரமும் இப்புவியில் யாருக்கும் இல்லை. நீதி வழங்காவிடில் பாதிக்கப்பட்ட சமூகம் அதற்கான நீதியை பெற்றுக்கொள்ளும் என்பதை வரலாறு. இருவர் மரணத்தை மனித குலத்தோடு சேர்த்து நானும் வன்மையாக கண்டிக்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மாஸ்டர் நாயகி மாளவிகா மோகன் குறிப்பிடும்போது, தூத்துக்குடியில் ஜெயராஜ் பென்னிக்ஸுக்கு நடந்த இந்த கொடுமையான சம்பவத்தை நினைக்கும் போது ரொம்பவே வேதனை அளிக்கிறது. இப்படியான ஒரு காட்டுமிராண்டித்தனமான கொடுமையான சம்பவத்தை நிகழ்த்திய, மனிதாபிமானம் கொஞ்சம் கூட இல்லாத அந்த மிருகத்தனம் வாய்ந்த போலீஸ்காரர்களை வன்மையாக கண்டிக்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். பாலிவுட் நடிகை பிரணிதி சோப்ரா பதிவிடும் போது, ஆபத்தான காலகட்டத்தில் காவல் நிலையத்தை தேடிச் செல்கிறோம், ஆனால் காவல்துறையே ஆபத்தாக இருந்தால் அந்த அப்பா மற்றும் மகனிடம் கொடுமையாக நடந்து கொண்டதற்கு நிச்சயம் பதில் சொல்லியே ஆக வேண்டும். அவர்கள் அனுபவித்த வலியும் வேதனையும் நினைத்து பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. இயக்குனர் ப. ரஞ்சித், சேரன், கௌதம் கார்த்திக், இயக்குனர் ரத்னகுமார், சாந்தனு, ரஷிகண்ணா, ஐஸ்வர்யா ராஜேஷ், அதுல்யா ரவி, சம்யுக்தா ஹெக்டே, ரைசா வில்சன், கதிர் உள்ளிட்ட பல திரையுலகத்தினரும் சமூக ஆர்வலர்களும் கருத்தை தொடர்ச்சியாக பதிவிட்டு வருகிறார்கள். சின்னத்திரை நடிகையான ஜனனி அசோக்குமாரின் வீடியோ பதிவு பெரும் அதிர்வை இணையத்தில் ஏற்படுத்தியுள்ளது. கண்ணீர் மல்கு வேதனையை பகிர்ந்தார் ஜனனி. ஏனெனில் இதே மாதிரியான ஒரு சம்பவம் அவரின் குடும்பத்தில் நடந்ததாக குறிப்பிட்டுள்ளார். தன்னுடைய அண்ணனை இழந்ததாக தெரிவித்திருக்கிறார். நம்ம மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் எதுவுமே நம்மையோ நம்ம சார்ந்தவங்களையோ பாதிக்காத வரைக்கும் அது ஒரு பெரிய விஷயமா நமக்கு தெரியவே தெரியாது. அதை பத்தி ஒரு என்ன சொல்றது, ஒரு 10 நாள் பேசுவோம், 15 நாள் பேசுவோம், அதுக்கப்புறம் அதை அப்படியே மறந்துடுவோம். அது ஒரு நியூஸ், அவ்வளவுதான். சாதாரணமான ஒரு விஷயமா நினைச்சு நம்ம எல்லாரும் மறந்துடுவோம். இது என்ன இவ்வளவு பாதிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா,
இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் என்னோட ஃபேமிலியில நடந்திருக்கு. அன்னைக்கு நான் சின்ன பொண்ணா இருந்தேன், என்னால எதுவும் பண்ண முடியல. இட் வாஸ் இன் 2007. யா நின்று நான் இழந்தேன். அன்னிலிருந்து எனக்கு வந்து இந்த போலீஸ்னாலே பிடிக்காது. ஜஸ்ட் லைக் காசு அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக மனுஷங்களை மனுஷங்களா பார்க்காம ரொம்ப கேவலமா எப்படி உங்களால இந்த மாதிரி நடந்துக்க முடியுது? அண்ணனோட டெட் பாடிய கொடுக்காம இவ்வளவு காசு கொடுத்தாதான் எடுத்து கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னைக்கு இதுக்கெல்லாம் வந்து ஒரு நியாயம் கிடைக்கும்? சி வாட்எவர் ஹேப்பன்ட் அதை நம்மளால மாத்த முடியாது. அண்ட் அதே சமயத்துல நம்மள மாதிரி சக மனுஷங்க அவங்க. உங்களோட அப்பாக்கோ உங்களோட அண்ணாக்கோ அந்த மாதிரி நடந்திருந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? சோ நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இத நம்ம வந்து நம்மளோட சோசியல் மீடியால ரொம்ப பெரிய விஷயமா நம்ம வந்து இத கொண்டு போகணும். எல்லாரும் உங்களோட சோசியல் மீடியா அப்படின்றது வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதம். எல்லா ப்ராப்ளம்க்கும் நம்ம வந்து நம்மளோட வாய்ஸ கண்டிப்பா நம்ம கொடுக்கணும். உங்க சைட்ல இந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் இருக்கலாம், இல்ல இந்த விஷயம் உங்களை ரொம்ப பாதிச்சிருக்கலாம். ரைஸ் யுவர் வாய்ஸ், ப்ளீஸ் சப்போர்ட், ப்ளீஸ் சப்போர்ட் சச் இன்னசென்ட் சோல்ஸ். ஜெயராஜ் அண்ட் ஃபெனிக்ஸ் அப்படின்ற இந்த ரெண்டு இன்னசென்ட் சோல்ஸ்க்காக நம்ம நம்மளோட சப்போர்ட் கொடுக்கணும். அவங்களுக்கு கிடைச்ச ஜட்மெண்ட் அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் அட் ஆல் யாராலையுமே ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். அண்ட் அவங்கள ரெண்டு பேரையும் கொன்னுட்டு அதை நியாயப்படுத்தின போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு அண்ட் அவங்களுக்கு கிடைச்ச தண்டனை அப்படிங்கிறது வந்து நியாயமா யாராலையுமே ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம். ஜஸ்டிஸ் ஃபார் ஜார்ஜ் ஃபிளாய்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க இன்ஸ்டாகிராம்ல போய் பாத்தீங்கன்னா தேர் ஆர் பில்லியன்ஸ் ஆஃப் போஸ்ட் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் சப்போர்ட் ஃபார் தட் ஒன் பர்சன். இங்க ரெண்டு பேர் அவரை விட கொடூரமா வந்து இருந்திருக்காங்க. தமிழர்கள் அப்படிங்கிற காரணத்தினால அது யாருக்கும் தெரியாம போகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களால முடிஞ்ச வரைக்கும் இந்த ரெண்டு பேருக்கான நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நம்ம வந்து நிறுத்தக்கூடாது. நம்மளோட சப்போர்ட்டை அவங்களுக்காக கொடுக்கணும். ஸோ ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயராஜ் அண்ட் ஃபெனிக்ஸ் அப்படிங்கிற இந்த ஹேஷ்டேக் வந்து ஸ்ப்ரெட் ஆகணும். இந்த ரெண்டு உயிர் போனதுக்கு காரணமானவங்க நியாயமா தண்டிக்கப்படணும். அது வரைக்கும் நம்ம யாரும் ஓயக்கூடாது. இது வந்து என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ப்ளீஸ் எல்லாரும் வந்து ஜெயராஜ் அண்ட் ஃபெனிக்ஸ் இவங்களுக்கு நியாயம் கொடுக்கற வரைக்கும் உங்களோட போராட்டத்தை நிறுத்தாதீங்க. நம்ம எல்லாரும் வீட்டில் இருக்கோம், இருந்தாலும் இந்த நேரத்திலையும் நம்மளால போராட முடியும். உங்களோட வாய்ஸை நீங்க கொடுக்கறதுனால மட்டுமே. ஸோ உங்களால முடிஞ்ச சப்போர்ட்டை உங்களோட சோஷியல் மீடியாவில் நீங்க கொடுங்க. இதை நீங்க பண்ணணும் அப்படிங்கறத கேட்கறதுக்காக தான் வந்து இந்த வீடியோ நான் பண்ணேன். சாரி நான் நிறைய இடத்துல கொஞ்சம் எமோஷனல் ஆனேன், ஏன்னா எனக்கு ரொம்ப பாதித்த ஒரு விஷயம். அதனால தான் இட்ஸ் ஓகே. இந்த மாதிரி லாஸ் எல்லாருக்கும் லைக் வாழ்க்கையில் ஒரு முறையாவது எல்லாருடைய ஃபேமிலியிலையும் ஒரு லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கொடூரமான உயிரிழப்பு அப்படிங்கிறது வந்து யாராலையுமே தாங்கிக்க முடியாது. அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு வந்து என்னோட ஹோல் ஹார்ட்டடாக நான் வந்து என்னோட இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுக்கு எல்லா தைரியமும் எல்லா பலமும் அந்த கடவுள் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அரசு வெளியிட்ட கணக்கின்படி இந்தியாவில் 2016 முதல் 2018 வரை 262 பேர் லாக்அப்பில் மரணம் அடைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடைசியாக வெளியிட்ட 2018 கணக்கின்படி மொத்தமாக இறந்து போன 70 பேரில் விசாரணைக்கு அழைத்து வரப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்படாமலே உயிரிழந்தவர்கள் 46 பேர். நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து போலீஸ் காவலில் எடுக்கப்பட்ட பின் உயிரிழந்தவர்கள் 24 பேர்.
அது மட்டுமல்ல 2018 ஆம் ஆண்டுக்கான அதிக லாக்அப் மரணங்கள் நடைபெற்ற முதல் 3 மாநிலங்களாக குஜராத், தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம் இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் வெளியில் தெரியாத அரசினால் மறைக்கப்பட்ட எத்தனையோ சம்பவங்கள் இன்னும் நிறைய இருக்கிறது. அதற்கு உதாரணமே ஜனனியின் வீடியோ பதிவு என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஜனனி மாதிரி இன்னும் பலரும் வெளியே வந்து பேசுவார்கள் என்று நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது அந்த வீடியோ பதிவு. காவல்துறையின் அராஜகத்தால், அதிகார திமிரினால் எப்படி எத்தனை எத்தனை கதைகள் வெளியே வரப்போகிறது என்று நினைக்கவே கலக்கம் ஒரு பக்கம் ஏற்படுவதை தவிர்க்க முடியவில்லை. அத்தனை எளிதாக தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தை மறந்திருக்க முடியாது. ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட தூத்துக்குடி மக்கள் மீது அரசு கட்டவிழ்த்து விட்ட கொடுமையும் போலீசாரின் அராஜகமும் இன்னும் நம் கண்ணை விட்டு அகலவில்லை. சொந்த மக்கள் மீதே அரசு நஞ்சினை கக்கியது. 13 அப்பாவி மக்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அது மட்டுமா, திருச்சி திருவரும்பூர் கணேஷா ரவுண்டானா பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்ட காவலர்கள் ஹெல்மெட் போடாமல் சென்றதாக தம்பதியர் சென்ற பைக்கை எட்டி உதைத்ததில் 3 மாத கர்ப்பிணி பெண் சம்பவ இடத்திலேயே பலியான சம்பவமும் மக்களுக்கு காவல்துறை மீதிருந்த நம்பிக்கையை இழக்கச் செய்தது. இப்படியாக நீதியை நிலைநாட்ட வேண்டிய காவல்துறை அநீதிக்கு பக்கத்திலேயே இருக்கிறது. தொடர்ச்சியாக மக்களும் அரசியல் கட்சியின் அழுத்தத்தினால் ஜெயராஜ் பென்னிக்ஸ் மரண வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் கருத்து தெரிவிக்கையில், போலீசார் அடித்ததால் தான் ஜெயராஜ் பென்னிக்ஸ் இருவரும் இறந்தனர் என்பதை அனைவரும் அறிவர். முதலில் கொலை வழக்கு பதிவு செய்து கொலைக்கு காரணமானவர்களை கைது செய்ய வேண்டும். அதன் பிறகே இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றவோ சிறப்பு விசாரணை குழுவை அமைக்கவோ அரசு முடிவெடுக்க வேண்டும். நான் சிபிஐக்கு மாற்றிவிட்டேன், என் வேலை முடிந்தது என்று அரசு தன் பொறுப்பை தட்டி கழிக்க நினைக்க கூடாது. இது இவ்வழக்கு குறித்து பரபரப்பாக விவாதித்து வரும் மக்களை திசை திருப்பும் நடவடிக்கை தானே தவிர வேறொன்றுமில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். இப்போது தமிழக மக்களின் இதயத்தை சுக்கு நூறாக உடைத்திருக்கிறது சாத்தான்குளம் சம்பவம். வாய்மையே வெல்லும் என்று சொன்னார்கள், ஆனால் இங்கு வழிகள் மட்டும்தான் தந்து சென்றிருக்கிறது. இந்த செய்தி தூத்துக்குடியோடு முடிந்து விடாமல் தமிழகம் எங்கும் எதிரொலித்தது. அது மட்டுமல்ல, இந்திய அளவிலும் பேசு பொருளானது. அது மட்டுமல்ல, டைம்ஸ் நவ், பிபிசி சேனல்களில் இது குறித்த செய்திகளும் உண்மை தகவலை வெளிச்சத்துக்கு கொண்டு வர முனைவதால் இந்த செய்தி சர்வதேச அளவில் கவனமும் பெற்றிருக்கிறது. நிச்சயம் ஜார்ஜ் ஃபிளாய்டுக்கு உலகளவில் கிடைத்த கவனம் சாத்தான்குளம் பக்கமும் திரும்ப துவங்கியிருக்கிறது. தொடர்ச்சியாக விவாதிப்பதும் பேசுவதும் மட்டுமே இந்த சம்பவத்தை திசை திருப்பாமலும் நீர்த்து விடாமலும் பார்த்து கொள்ளும். இந்த அநீதிக்கு நீதி எட்டப்பட வேண்டும். இனிமேலும் இப்படியான லாக்அப் மரணங்கள், அதிகாரத்தின் பெயரால் கட்டவிழ்த்து விடப்படும் வன்முறை அடியோடு ஒழிக்கப்பட வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பம். அதுவரை தொடர்ச்சியாக விவாதிப்பதும் அரசுக்கு அழுத்தம் தர வேண்டியதும் மக்களின் கடமை. ஏனெனில் நீதியை என்றைக்குமே அநீதியால் வென்றுவிட முடியாது.